ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 10/2/2024 சோபகிருது ஆண்டு தை 27. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகாலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 33 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று அதிகாலை 4:34 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:23 வரை திருவோணம், பின்பு இரவு 10:53 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 4:34 வரை நாகவம், பின்பு மாலை 3:57 வரை கிம்ஸ்துக்னம், பின்பு பவம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள நாளாக அமையுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள்னால, பார்ட்னர்ஸ்னால இன்னைக்கு கொஞ்சம் விரயம் வரும். அதனால அவங்க கிட்ட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம சண்டை போடாம இந்த நாளை அமைச்சுக்குங்க. இல்லையானா தேவையில்லாம ஒரு மனக்கசப்பு வரும் நாளாக அமையும். பார்ட்னர்ஸ் மற்றும் கலத்திரம்னா கணவன் மனைவி, இந்த 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வந்ததெல்லாம் இந்த நாள்ல ஒரு முடிவுக்கு வரும். எப்படி வரும்னா பெரியவங்களோட தலையீட்டுனால முடிவுக்கு வரும். இல்லையானா பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலையும் முடிவுக்கு வரும். அதனால இந்த நாள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இந்த நாள்ல நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. அந்த வெற்றியைய பெரிய வெற்றியா நினைக்காம ஒரு சாதாரண வெற்றியை நினைச்சிட்டு இந்த நாளை கடக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும். பரிகாரம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்குங்க. அவரு உங்களுக்கு பரிபூர்ண அருளையும் கடாட்சத்தையும் அருள்வார். அப்போ உங்களால திருப்பரங்குன்றம் போக முடியலன்னா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அரளிப்பூவால அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த அரளிப்பூ அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி என்றும் கிடைக்கும். இந்த வெற்றி இந்த நாள் மட்டும் கிடையாது. இந்த பரிகாரம் செய்யறதுனால மற்ற நேரங்களையும் மற்ற காலங்களையும் நாட்களிலும் இந்த வெற்றி என்னைக்கும் உங்களுடைய சைடு, அதாவது உங்களுக்கே உரித்தானது வெற்றியாக அமையும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல அம்பு போன்ற ஒரு பொருள் தாக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் வெற்றி. அதனால அம்பு வருது, நமக்கு ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது அர்ஜுனரோட அம்பு. அந்த அர்ஜுனர் அம்பு எப்பயும் கனவுல வந்தா அது வெற்றி தான். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் அமைஞ்சு அந்த அம்பாலோட அனுகிரகமும் அருளும் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.